நாங்கள் என் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்க ஸ்பிளாஷ் பில்டிங் இருக்குல்ல ருவியில் அதுக்கு போயிருந்தோம். என்னதான் ட்ரெஸ் எடுக்க போனாலும் நம்ம குழந்தைங்க எங்கே போய் சுற்றிட்டுருப்பாங்க, கண்டிப்பாக டாய் செக்ஷன் தான் போவாங்க. இவங்களை மேய்க்கிறதே எனக்கு வேலையாக போச்சு. ஒரு வழியாக 4-5 ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரையல் ரூமில் போய் போட்டு பார்க்கலான்னு எடுத்துகிட்டு போய் போட்டு பார்த்தோம். இது வந்து லைட் ப்ளூ கலர், இது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு, ஆனால் வந்து ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப டிம்மாக இருந்துச்சு. ஆனால் அந்த க்ரீம் கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதாவது அந்த சாண்டல் இருக்குல்ல நல்லா இருந்துச்சு. ஆனால் அவளுக்கு சாண்டல் நிறைய இருக்குது. இந்த பீச் கலர் கூட ட்ரை பண்ணி பார்த்தோம், பீச் கலருமே நல்லா இருந்துச்சு, பட் அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் ஒரு பிங்க் கலர் ட்ரை பண்ணோம், ஒரு பர்பிள் கலர் ட்ரை பண்ணோம். லாஸ்ட்டில் எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்து அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது அவளுக்கு பிடிச்சது லாஸ்ட்டில் வந்து அந்த பர்பிள் கலர் தான், லைட் பர்பிள். அவளுக்கு வந்து அந்த கலர் இல்லை, அதனால் ஓகேன்னு நானும் விட்டுட்டேன், அதை செலக்ட் பண்ணேன். அப்புறம் ஷூ செக்ஷன்லாம் சுற்றி சுற்றி பார்த்தோம் எனக்கு ஒரு ஷூ வாங்குறதுக்கு வேண்டி, ஆனால் எனக்கு ஒன்றுமே பிடிக்கலை லாஸ்ட்டில். ஆனால் என் பையனுக்கு ஒரு டிஷர்ட் எடுத்தோம். எது எப்படியோ என் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, அப்படியே நல்லா சுற்றி சுற்றி எல்லாத்துலேயும் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து எனக்கு பிடிச்ச ஐட்டம் உங்களுக்கு தெரிஞ்சது, நான் ஏறையும் பக்கம் போனேன், ஆனால் எனக்கு எதுவும் பிடிக்கல, எல்லாம் கோல்டன் டிசைன்லேயே இருந்துச்சு. நானும் பார்த்தேன் ட்ரெஸ்ஸஸ்லாம், ஆனால் எனக்கு எதுவும் பிடிக்கல, பெரிய அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆஃபர் நடந்துட்டுருக்கிறனால எல்லாமே ஓல்டு கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு, அதனால் எனக்கு எதுவும் பிடிக்கல. பையனுக்கு ஒன்று பொண்ணுக்கு ஒன்று எடுத்தோம்ல, அதை மட்டுமே வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம், நடைய கட்டிட்டோம். எங்கேயாவது வழியில் வரும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிடவிம்பியாச்சு. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன், அதுவரை பை பை.